நெல்லைஸ் கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சுட சுட சில்லி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நெல்லைஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறேன். அதில் நறுக்கி வச்ச பெரிய பல்லாரி, நீட்டை நீட்டமாக நறுக்கினது. எல்லா காய்கறிகளையுமே கிட்டத்தட்ட கொஞ்சம் நீல ஷேப்லேயே நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த இட்லியில் இந்த காய்கறிகளை பார்க்கும்போது ஷேப் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, கொடமிளகா, பச்சை மிளகா, கேரட்டு, பீன்ஸு, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, இந்த காய்கறிகள் எல்லாம் நீங்கள் முதல்லையே நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கும்போது மற்ற காய்கறிகளையும் இதே மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்பவும் மைய வதக்கிற வேண்டாம், ஏன்னா இட்லியில் காய்கறிகள் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், காய்கறிகள் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த ஒன் டைம் மட்டும்தான் உப்பு சேர்க்கணும். ஏன்னா எல்லா மசாலாவோடையும் இந்த உப்பு கோட் ஆகணும். லாஸ்ட்டில் இட்லியோடு நம்ம சேர்க்க மாட்டோம். ஸோ இப்போ துருவி வச்ச இஞ்சி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் சேர்க்கலாம். பட் அதை விட இந்த துருவின இஞ்சியுடைய ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாவில் நான் பூண்டு சேர்க்க போகிறதில்ல. ஸோ பாருங்கள், நல்லா எண்ணெய் பெரிய பெரிய காய்கறிகளை வதக்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் தக்காளியையும் ஆட் பண்ணிக்கிறேன். சட்னி சாம்பார் வைக்க நேரம் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரே பெரட்டெல்லாம் இட்லியை சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம். காய்கறி நறுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ், அவ்வளோதான், உங்களுடைய ஸ்பீடை பொறுத்து இருக்குது. இப்போது மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா அதே மாதிரி 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இந்த அளவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மசாலாவையும் இந்த காய்கறிகளோடு சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். ஸோ ரொம்ப அழகாக நல்ல கலரோடு நமக்கு சூப்பராக கிடச்சிருச்சு. இப்போது நறுக்கி வச்ச இட்லி துண்டுகளையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இட்லி உடையாத அளவுக்கு நல்ல பீசஸாக பரட்டி விடுங்க. கரண்டி அதிகமாக நீங்கள் போட்டு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா இட்லியும் ஒரு மாதிரி உதிர்ந்த மாதிரி ஆகிடும், இட்லி உப்புமா மாதிரி ஆகிடும். ஸோ பீசஸ் கிடைக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் பரட்டி விடுங்க. உப்பு ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம். இப்போ புதினா, கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு சில்லி இட்லி ரெசிபி இது. காலையில் உங்கள் பசங்களுக்கு டிஃபன் ஐட்டமாக இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. சட்னி சாம்பார் வைக்க போர் அடிக்கிற அன்னைக்கு இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். மட்டன் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் பவுடர் சேர்த்து பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஒரு வெஜிடேரியன் ஃபீல் கிடைக்கும். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டா நிஜமாகவே இந்த மினி சாம்பார் இட்லி சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரியான சில்லி இட்லி ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணவும் செய்யுங்க உங்கள் நண்பர்கள் குழுவோட. நன்றி.